காதலுக்கு முன்னாடி நட்புலாம் ஒண்ணுமே கிடையாது சார். எந்த ஒரு ஆண் பெண் நட்பும் கடைசியில காதல்ல தான் சார் போய் முடியும். சார் அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? கடைசி வரைக்கும் நண்பர்களாவே இருக்கவே முடியாதா? முடியாதுங்க, நாங்க தான் காலேஜ்ல பாக்குறோம்ல, ஆணு பொண்ணு எப்படி பேசி பழகுறாங்கன்னு என்ன சார் சொல்றீங்க? என்ன ஏன்பா வம்புக்கு இருக்கிற, அங்க கேளுப்பா. சார் யாரா வேணா எடுத்துக்கோங்க சார், முதல்ல நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு சொல்ல மாட்டா சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்மா சார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க லவ் பண்றோம்மா, எங்களை சேர்த்து வைங்கம்மா. எத்தனை இடத்துல பாத்துருக்கோம் சார். நீங்க பார்த்த ஆளுங்களை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாரும் அப்படிதான்ற முடிவுக்கு வராதிங்க சார். உதாரணத்துக்கு எங்களை எடுத்துக்கோங்க, நாங்களும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பசங்களோட ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் பழகிட்டு வரோம் சார். எங்களுக்கு இடையில இருக்கிறது நட்பு மட்டும்தான் சார். சரிம்மா, இப்ப என்ன படிக்கிறீங்க? பிஏ வரலாறு. எத்தனாவது வருஷம்? முத வருஷம் முடிச்சிருக்கோம். இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல? ஆமா. அத முடிச்சுட்டு அப்புறம் வந்து பேசுங்கம்மா. அப்பவும் நீங்க இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தீங்கன்னா அப்ப நான் ஒத்துக்கிறேன் சார். அவர் சொல்ற மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க, நீ சொல்ற மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க. அதை பத்தி தான் இப்ப விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இத ஒரு விவாத மேடையா நினைக்காம உணர்ச்சி வசப்பட்டு யதார்த்தமா பேசின பாரு. அதுல இருந்து நீ நட்பு மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுதுமா? அதுக்காக உன்னை நான் மனசார பாராட்டுறேன். அண்ணா திண்ணி பண்ணாரு, இந்த ஓட்ட ஓடி வருது. ஏய், நம்ம சோப்னாவும் அந்த கார்த்திக் பையனும் லைப்ரரி கிட்ட நின்னு சிச்சு சிச்சு பேசி இருக்காங்கடா, லவ் பண்றாங்க பழகுடா. அதான் பெங்களூர் காரப்பிள்ளைய நம்பவே கூடாது. ரெண்டு ஃப்ரெண்டன் உயிரை கொடுத்தா இப்ப பாத்தே இல்ல. அந்த பிள்ளையே வருது, யாரும் கேட்காதீங்க, அதுவா சொல்றா பாப்போம். சாரிப்பா, லைப்ரரியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்காக தான் வெயிட் பண்றீங்களா? சாரி சாரி. இந்த என்ன எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு பசிக்குது. ஏய், என்ன ப்ள சொல்றது உண்மையா இல்லையா? இல்ல குண்டே புரியேன். சத்தியமா? ஏய், அங்க என்ன முணுமுணுப்பே? ஏ சோபனா, நாங்க ஸ்ட்ரைட்டாவே கேக்குறோம், நீ இப்படி பண்ணலாமா? இப்படி எவன்ட இருந்து காப்பாத்தணுமா? அவனே லவ் பண்ணி அங்க மூஞ்ச கறியா புடிச்சிடல. நீ என்ன சொல்ற? நீ அந்த சீனியர் கார்த்தி பேரை லவ் பண்ணல? யார் சொன்னது? இந்த நீங்க தான் லைப்ரரியில நின்னு சிச்சு சிச்சு பேசுற கனால பார்த்தல. ஐயோ ஐயோ, அந்த காமெடி நாங்க கிட்ட எப்படி சொல்றது? ஆரம்பத்துல அவனை பார்த்து நான் பயந்தேன், ஆனா அதுக்கப்புறம் அவன் நடந்துகிட்டத நினைச்சா ஒரே சிரிப்பு தான் வருது. என்ன நடந்துச்சுன்னா, நாம புகையில எதிர்ப்பு தினம் போனோம்ல, அப்போ என்ன யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி வாய திறந்து பேச ஆரம்பிச்சுட்டா. சாரி, அன்னைக்கு உங்ககிட்ட ரஃபா நடந்துகிட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தனால ஒரு வேகத்துல தப்பா பேசிட்டேன், அதான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்ட்டு. இட்ஸ் ஓகே, அதை நான் அப்பவே மறந்துட்டேன். தேங்க்ஸ் தேங்க்ஸுங்க. எனி டைம் எனி ஹெல்ப் யூ காலையா? எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஐ எம் வெரி குட் கேரக்டர். ஐ எம் கிரவுண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனி டைம் any help you call ya aha villain gamri aitane ayyo kotte la ayyo kadarra sar jopna sar 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 yenakku inda janmathila love varadu appadiye vandalum ungalku theriyama irukadu ena poduma
எல்லாரையும் இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க, இது ஒரு நாள் சீரியஸா தெரியும் ஷோபனா உங்களுக்கு. நான் என்ன பண்றது கண்மணி, ரமேஷ் தான் வந்திருக்கான். Last 5 minutes. தம்பி என்னண்ணே? சலீமா உன் கிளாஸ் தானே? ஆமா, என்ன விஷயம்? அவங்க அப்பா தவறிட்டாருப்பா. எப்பண்ணே? இப்போதான் ஃபோன் வந்துச்சு, அதான் சொல்ல போறேன். அண்ணே நானே சொல்லிடுறேண்ணே. சரி. அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு அல்ஹய்யுல் கய்யூம் அலிஃப் லாம் மீம். எடுக்க லேட்டாகும் பேருக்கு, நீங்கள் எல்லாம் கிளம்புங்க. இல்லை நாங்கள் இருக்கோம். ஆதிலட்சுமி பிள்ளைக்கு லேட்டாகும்ப்பா, கிளம்புங்க. டெரமேஷ் கூட்டு போ. நாங்கள் சலீமா கிட்ட சொல்லிட்டு போ. சொல்லிட்டுலாம் போகக்கூடாதுப்பா, நீங்கள் போங்க. நானும் அல்பர்ட் எடுத்து முடிச்சு தான் வரோம். டேய் பார்த்து கூட்டு போடா. அல்லா சையதினா நபீனா மௌலானா முஹம்மது வாலா மௌலானா நபீனா முஹம்மத் பாரிக் சல்லிமலை. போன் கட்டி வா தம்பி. இல்ல என் ஃப்ரெண்ட் தான். சரி. اللهم صل على سيدنا كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கேட்க சங்கடமாக தான் இருக்கு, இருந்தாலும் நாளை முக்கியமான பரிச்சமா. அதான் சலீமாவை காலேஜ் கண்ணு போகணுமா கேட்டு போலான்னு வந்தோம். சரிப்பா. பரவாயில்லப்பா. இன்று முதல் கல்லூரி விடுமுறை தொடக்கம். அந்த புருவத்தோட தொலை தாங்க முடியல. என்னாச்சு? என் பேக்ல கிரீட்டிங் கார்டு வச்சிருக்கான். எங்க காட்டு? ஃபூல்.
ஏய் இங்க பாரு ரமேஷ். உங்க பேரே போல லவ்விங் ஃப்ரெண்ட். லவ்ங்கறானா ஃப்ரெண்ட்ங்கறானா? அதான் லவ்விங் கீழ கோடு போட்டு ரோடு போட்டு காமிச்சிருக்கான்ல, அப்புறம் என்ன பயந்தாங்கோலி பையன். அது எதுக்கு போட்டிருக்கேன்? பாண்டியில கடா வெட்டி பொங்க வைக்க போறானா? திங்க போறியா? உங்களுக்கு அறிவே கிடையாதா? எதுக்கத்தான சிரிப்பேனா? அன்னைக்கே சொல்லல உன்கிட்ட, நீ கேக்கல. ஆரம்பிச்சிருச்சுடா. இப்ப கிரீட்டிங் கார்டுல வந்து நிக்குது, அப்புறம் லவ் லெட்டர் அது இதுன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ உன மோசம் போல பா, உன ரெண்டுல ஒன்னு பாத்துடலாம். ஏய் இந்தாப்ல, அல அவன் பேரே போல, நீ பாட்டு கத்திட்டு இருக்க, அவன் இல்லைன்னா என்ன பண்ணுவா? ஆனா அவன் என்கிட்ட சிக்னல் காமிச்சு இதை என் பேக்குள்ள வைக்க போறேன்னு சொன்னான். அப்புறம் என்ன, எல்லாரும் வாங்க போலாம், அவன் இல்லன்னு மட்டும் சொல்லட்டும், அங்கேயே அவன் முகரட்டி பேத்திடலாம். வேணவனா விட்டுருங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி நீ கேட்க வேணாம், நாங்க பாத்துக்கிறோம், வாங்க போலாம். வேணா கையில், என்னால பிரச்சனை வேணா, விட்டுருங்க பிளீஸ். பிளீஸ் முத்து, நீ போய் கேளு முத்து. ஐயோ வேணாம், அவன்கிட்ட சண்டை போட வேணாம் பிளீஸ். அவசரப்பட்டு கையகே வச்சிட மாட்டாப்ல, எப்படி பேசணுமோ அப்படி பேசி பிரச்சனையை சுமூகமா முடிச்சுட்டு வந்துருவாப்ல. போதுமா, நீ போயிட்டு வா முத்து. சும்மா இரு. எங்கிட்ட இருப்பான்? வேற எங்கிட்டு, பஸ் ஸ்டாப்ல தான் இருப்பேன். இது எப்படி? குட் மார்னிங் சார். நான் தம்பி, நல்லா இருக்காப்லையா? என்ன விஷயம்? இல்ல, இங்க கிளாஸ்மேட் சோபனா ஒரு பொண்ணு இருக்குல்ல. யாரு? சோபனா, பெங்களூர்ல படிச்ச பொண்ணு. ஆ, அந்த பொண்ணு பேக்ல இந்த கிரீட்டிங் கார்டு இருந்துச்சு. ஆனா இது எப்படி வந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு இல்ல, சீனியருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அது நீங்க எதுக்கு கேக்குறாப்ல? நான் உங்க ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு? குடு. ஓகே தம்பி, ஆல் த பெஸ்ட். எனக்கு தெரியாது வாழ்ன்னு, தெரிஞ்சுன்னு ஒதுங்கி இருப்பேன். வர. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு ஃப்ரெண்டு. லவ் பண்ணுறவங்களாம் சொல்கிற முதல் வார்த்தை தான் தம்பி. என்ன சொல்கிற நீ? எல்லாம் எங்களுக்கு தெரியும் தம்பி. போங்க தம்பி, போங்க, நல்லா இருங்க. ஏ ஏ லூசு, ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு. முத்து சொல்லு, சொன்னா சொல்லு. என்னவா சீனியர், என்ன சொல்ல போறியா? ஒன்றும் இல்லை, இனிமேல் உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ் முத்து.